ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு இந்துஸ் கிச்சன் இன்றைக்கே நம்மளோட கிச்சனில் ரொம்ப ரொம்ப சிம்பிளான ரொம்பவே டேஸ்டான உடுப்பி ஹோட்டல் சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இந்த சட்னி இட்லி தோசை உப்புமா எல்லா வகையான கிச்சடியோடு வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போது இந்த சட்னி செய்கிறதுக்காக ஃபர்ஸ்ட் ஒரு கடாயில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சூடானதுக்கப்புறமா இதில் அரை கப் அளவு வேர்க்கடலை சேர்த்துக்கோங்க வேர்க்கடலை சேர்த்ததுக்கப்புறமா ஸ்டவ்வை மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு இதை ரெண்டுலேருந்து மூணு நிமிஷத்துக்கு வறுத்துக்கலாம் வேர்க்கடலை நல்லா அப்புறமா இதில் ஒரு அஞ்சு ஆறு புதினாயில் சேர்த்துக்கோங்க அதிகமாக சேர்க்க வேண்டாம் இந்த அளவு சேர்த்திங்கன்னா போதும் இது கூட கொஞ்சமாக கருவேப்பில் காரத்துக்கு நான் ஒரு மூணு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன் உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாயோட அளவை எடுத்துக்கோங்க இப்போ இது கூடவே ஒரு நாலு பல்லு பூண்டை தோலோடவே சேர்த்துட்டு இதை இப்போ ரெண்டு நிமிஷம் மட்டும் வறுத்துட்டு ஆஃப் பண்ணிக்கோங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணதுக்கப்புறமா இதில் ஒரு கால் கப் அளவு பொட்டுக்கடலை சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இந்த சூட்டுக்கே இது வறுபட்டு வந்துடும் இப்போ இதெல்லாமே நல்லா ஆறட்டும் ஆறினதுக்கப்புறமா இதை ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கலாம் மிக்ஸி ஜாருக்கு மாற்றினதுக்கப்புறமா இதில் கப் அளவு கொத்தமல்லியை அந்த காம்போடவே சேர்த்துக்கோங்க அப்போதான் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இது கூட ஒரு கப் அளவு துருவின தேங்காய் சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு சின்ன துண்டு புளி அதிகமாக சேர்க்க வேண்டாம் அளவு சேர்த்திங்கன்னா போதும் இது கூட சட்னிக்கு தேவையான அளவு உப்பு ஒரு முக்கால் டீஸ்பூன் கழுப்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா ஸ்மூத்தான சட்னியை அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்கள் சட்னியோட கன்சிஸ்டன்சி இந்த மாதிரி இருக்கணும் இப்போ இதை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம் இந்த சட்னியை தாளிக்கிறதுக்காக ஒரு சின்ன பேனில் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சூடு அரை டீஸ்பூன் கடுகு அரை டீஸ்பூன் உளுந்து அரை டீஸ்பூன் சீரகம் ஒரு வரமிளகா கூடவே கொஞ்சம் கருவேப்பில் சேர்த்து தாளிச்சுட்டு சட்னியில் சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப சிம்பிளான ரொம்பவே டேஸ்டான உடுப்பி ஹோட்டல் சட்னி ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் இந்துஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற வீடியோஸ் எல்லாமே உடனே உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும்